வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவாய் போற்றி. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வெறுத்த கூலிதரும். இந்த திருக்குறளை வந்து என்னைக்குமே வாழ்க்கையில மறக்காதீங்க. தெய்வமே நம்ம கைவிட்டாலும் நாம மேற்கொண்டிருக்கக்கூடிய முயற்சி கண்டிப்பா நமக்கு வெற்றி வாய்ப்பை தேடித்தரும். வள்ளுவர் வந்து நமக்காக சொன்ன குரல், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வெறுத்த கூலிதரும். யூஜிடிஆர்பி நியமன தேர்வு எழுத போற அனைத்து மாணவ மாணவியர் செல்வங்களுக்கும் வள்ளுவர் வாசகர் வட்டத்தின் சார்பாக எனது அன்பார்ந்த நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம இந்த காணொலியில பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து அழகு ஐந்துல சமய இலக்கியங்கள் அப்படிங்கிற டாபிக்ல பெரிய புராணம் ஒரு ஆய்வு அப்படிங்கிற புத்தகத்தை பார்வை நூலாக நமக்கு வந்து யூஜிடிஆர்பி நியமன தேர்வினுடைய பாடத்திட்டம், அதாவது சிலபஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதை பத்தி நாம இங்க பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது ஒரு எந்த ஒரு வீடியோவையுமே முழுமையா பார்க்க கத்துக்குங்க. அதாவது எனக்கு போன் பண்றவங்க அறகுறையா பார்த்துட்டு 2 நிமிஷம் பார்த்துட்டு போன் அடிக்கிறாங்க, அது வேண்டாங்க சார். முழுமையா பாருங்க. முழுமையா பார்த்தா தான் நீங்க கேட்கறதும் உங்களுக்கு முழுமையாக வந்து கிடைக்கும். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 700 மேல யூடியூப்ல வந்து தமிழ் சம்பந்தப்பட்ட வீடியோக்கெல்லாம் இருக்கும். உங்களுக்கு வந்து மொழி வரலாறு, சொற்றொடர் அமைப்பு, தொல்காப்பியம் எழுத்து, தொல்காப்பியம் சொல், தொல்காப்பியம் பொருள், நன்னூல் எழுத்து, நன்னூல் சொல்லு, நம்பியக பொருள், புறப்பொருள் வெண்பா மாலை, தண்டி அலங்காரம், காப்பிய இலக்கியம், பக்தி இலக்கியம், உரைநடை இலக்கியம், புதினம், நாவல், சிறுகதை இல்லாததே கிடையாது. அதையெல்லாம் தயவு செய்து பாருங்க. பார்த்துட்டு நீங்க என்கிட்ட பேசுங்க. சரி, இப்ப நாம பெரிய புதானம் போது ஆய்வு, நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு பெரிய புதானம் போது ஆய்வு. ஞானசம்பந்தன் ஐயா புத்தகத்தை தான் ரெஃபரன்ஸ் புக்கா கொடுத்துருக்காங்க. இந்த புத்தகம் வந்து கிட்டத்தட்ட 790 பக்கமா இருக்கு. இந்த பக்தி இலக்கியத்துல பர்டிகுலரா அந்த சமய இலக்கியங்கள அளவுல தான் இந்த புத்தகத்தை சேர்த்திருக்காங்க. இவ்வளவு பக்கத்தை நாம படிச்சா எத்தனை கேள்வி வரும் அப்படிங்கிற கேள்வி பல பேர் கேட்டிருக்காங்க. இந்த அழகு ஐந்துலயே பாருங்க, இந்த போர்டெல்லாம் நல்லா பாருங்க, அழகா புத்தகத்தை டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரெட்டை காப்பியங்கள், சிலப்பதிகாரத்துக்கும் மணிமேகலை சப்போர்ட்டா காப்பிய பார்வையும் படிச்சோம்னா நல்லா இருக்கும். ரெட்டை காப்பியங்கள் வா சுபமாணிக்கம், காப்பிய பார்வையும் அவர் தான் எழுதியிருக்காரு. அடுத்தது தமிழர் சமய வரலாறு வேறு பிள்ளை, பெரிய புதான ஆய்வு ஞானசம்பந்தன் ஐயா. சரிங்க, அதாவது அழகு ஐந்து சமய காப்பியங்கள்ல சைவம், வைணவம், பௌத்தம், சமணம், கிறிஸ்துவம், இஸ்லாம், இது எல்லாமே சமய பக்தி இலக்கியங்கள்ல வரக்கூடியது தான். இதுல வந்து சைவத்தினுடைய பங்கு வந்து அதிகம். அடுத்தது வைணவம் சொல்லலாம், அடுத்தது சமணம் பௌத்தம், ரெண்டுமே சமணம் பௌத்தம் ஈக்குவல் ரேஞ்சில் இருக்கும். ஃபைனலா பாத்தீங்கன்னா கிறிஸ்துவம், இஸ்லாம். கிறிஸ்துவ இலக்கியத்துல இஸ்லாம்லாம் ஒரு 2 ஒரு கேள்வி தான் மேக்சிமம் வருஷம் வருஷம் கேட்டிருக்காங்க. இப்ப 150 வினாக்கள்னா ஒரு யூனிட்ல எப்படி செக்மெண்டேஷன் பண்றாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் வைஸ் என்னன்னு தெரியல. இருந்தாலும் எப்படியும் 10 இருக்கும் ஒரு யூனிட்ல. சரிங்க, இந்த பெரிய புதான போது ஆய்வு அத்தனை பக்கமும் படிக்கணும்னா படிச்சுதான் ஆகும். நீங்க நினைக்கிற மாதிரி இந்த நூல் வந்து எக்ஸ்க்ளூசிவா பெரிய புதானத்தை மட்டும் சொல்லல. இப்ப பெரிய புதானம்னு எடுத்துக்கிட்டா எப்படி இருக்கும்,
நீங்க ஜென்ரலா பெரிய புராணம் புக்ல போய் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா, சதுக்கங்கள் 13 இருக்கும். திருமலை சதுக்கம், தில்லைவாழந்தன சதுக்கம், இளைமலிந்த சதுக்கம், மும்மையார் உலகாண்ட சதுக்கம், திருநின்ற சதுக்கம், வம்பரா வரிவண்டு சதுக்கம், வார்கொண்ட வனமுலையால் சதுக்கம், பொய்யடிமை இல்லாத புலவர் சதுக்கம், கரைகண்டன் சதுக்கம், கடல் சூழ்ந்த சதுக்கம், பத்தராய் பணிவர் சதுக்கம், மன்னியசி சதுக்கம், வெள்ளானை சதுக்கம். மொத்தம் 13 சதுக்கங்களை கொண்டது. இந்த 13 சதுக்கங்களுக்கு உள்ள திருமலை சதுக்கத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா, அதுல திருமலையினுடைய சிறப்பு, திருநாட்டு சிறப்பு, திருநகர சிறப்பு, திருக்கூட்ட சிறப்பு, தடுத்தாட்கொண்ட புராணம், இதை பத்தி செய்திகள் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிரம் இருக்கும், தில்லைவாழந்தன சதுக்கம் இருக்கும், இளைமலிந்த சதுக்கம் இருக்கும். இப்படி 13 சதுக்கத்துல கடைசீட்டுல வெள்ளானை சதுக்கத்துல வந்து முடியும். இது முழுக்க முழுக்க நாயன்மார்கள் 63 பேரை பத்தி சொல்லக்கூடிய நூல். இதனுடைய மூலம்னு பார்த்தீங்கன்னா சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருத்தண்டர் தொகை, நம்பியாண்டார் நம்பியோடைய திருத்தண்டர் புராணம். நம்பியாண்டார் நம்பியோடைய திருத்தொண்டர் திருவந்தாதி, திருத்தொண்டர் புராணம் கிடையாது, திருத்தொண்டர் திரு அந்தாதி. திருத்தண்ட தொகையில தான் நாயன்மார்களுடைய பட்டியல் சொல்லப்பட்டிருக்கும். 63 நாயன்மார்களை சேக்கிலார் தன்னுடைய பெரிய புராணத்துல ரொம்ப டெஸ்கிரிப்டிவ் பேட்டர்ன்ல சொல்லியிருப்பார். இரண்டாவது தேசிய காப்பியம் இது, சேக்கிலார் வந்து கல ஆய்வு பண்ணி எழுதிய நூல். சரி, இது எல்லாத்துக்குமே நான் சொன்னது எல்லாமே நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, இந்த இது பேசிக்கா படிச்சா போதுமே அப்படின்னு நீங்க வந்து நினைக்கலாம். சார், இந்த புக்கில் வந்து என்ன இருக்கு, இந்த கண்டென்ட் உள்ள போய் பாருங்க. ஃபர்ஸ்ட், சைவ சமயத்துக்கு ஆணிவேராக திகழக்கூடிய கடவுள் வந்து சிவன். சிவனோட மற்ற தெய்வங்களை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய வழக்குகள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கார். ஃபர்ஸ்ட் ரிக்கு வேதத்துல சிவன் எப்படி இருந்தா, யஜு சாம அதர்வன வேதத்துல சிவனை எப்படி வந்து கொண்டாடினாங்க, சிவனை ருத்ரன் என்று எந்தெந்த காலகட்டத்தில் அழைத்தார்கள் இப்படின்னு ரிக்குவேத காலத்திலிருந்து கொண்டு வந்திருப்பார். இந்த மாதிரி இதெல்லாம் கேள்விகள் வந்து கேட்கலாம். அதாவது வேதம், ஆகமம், சம்ஹிதை, உபநிஷத், ஆரண்யம் இதெல்லாம் இருக்கு. இது எல்லாமே டச் பண்ணியிருக்கார். வெறும் பெரிய புராணத்தை மட்டும் இவர் வந்து எடுத்துக்கல. நான் தான் சொல்றேன், வேதங்கள்ல இருந்து ஆரம்பிக்கிறார். வடமொழியில வேதங்கள்ல வந்து சிவன் வந்து எப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கான் அப்படிங்கிறது, தைத்திரிய சம்ஹிதையில சிவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கோம். இதெல்லாம் இந்த புக்கில் இருக்கக்கூடியதுதான் நான் சொல்றேன், அவுட் ஆஃப் த புக்கு கிடையாது. ஸ்வேதாஸ்வர உபனிஷத்துலதான் சிவன் வந்து பெருமையாக பேசப்படுகிறான். மேக்சிமம் வந்து உபனிஷத்திலையும் பிராமண நூல்கள்லையும் நாராயணனுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா ஸ்வேதாஸ்வர உபநிஷத்திலையும் தைத்திரிய பிராமணத்துல சிவனுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்திருக்கக்கூடிய செய்திகளை பதிவு பண்ணியிருப்பார். ஆரியர்கள் பார்வையில் சிவன், வேத காலத்துல சிவன் இப்படி எல்லாம் வந்து போட்டு சொல்லிட்டு, அடுத்தது வந்து தொல்காப்பியத்துல எப்படி வந்தது, இதெல்லாமே இருக்கு. தொல்காப்பியம் இந்த பெரிய புராணம் போது ஆய்வுல தொல்காப்பியத்தை பத்தி ஏகப்பட்ட செய்திகள் வருது. தொல்காப்பியத்துல வந்து மாயோன்மேய காடுதை உலகம், சேயோன்மேய மை உலகம் மேயம் அப்படின்னு நூற்பா இருக்குது பாத்தீங்களா. அதுல விளக்கத்துல சிவன் பெயர் இல்லையே, அப்ப சிவன்னா வந்து யாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. சிவன் என்பது செம்பொருள், செம்மையான பொருள். அந்த சிவனுக்கு வந்து சங்க இலக்கியங்கள்ல என்னென்ன பேர் இருக்கு,
அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, சங்க இலக்கியங்கள் வந்து கேள்வி எடுக்கணும்னா இந்த புத்தகத்திலிருந்து எடுக்கலாம். சிவனை வந்து பிறவையாக்கா பிரியோன், காதி உண்டி கடவுள், இதெல்லாம் இந்த புத்தகத்துல வருது. சங்க இலக்கியங்கள்ல சிவன் பதிபாடல்ல, கவித்தொகையில, அகநானூறுல, புதநானூறுல, மலைப்பெட்டுக்கரகம்ல, திருமுருகாற்று படையில எப்படியெல்லாம் சுத்தப்படுறாரு அப்படிங்கிறமான செய்திகள் எல்லாமே வந்து வருது. சரிங்க, அடுத்தது பாத்தீங்கன்னா பக்தி இலக்கிய காலத்துல ரொம்ப டெப்தா போயிடுறாரு இவர். இந்த பக்தி இலக்கிய காலத்துல 12 திருமுறையா தான் வந்து உங்களுக்கு 12 திருமுறையில வந்து பெரிய உதாரணம் வந்து வருதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். சேக்கில் அது வந்து எழுதியிருக்காது, அது 63 நாயன்மார்களை பற்றிய தொகுப்பு. இருந்தாலும் இதற்கு முன்னாடி திருஞான சம்பந்தனுடைய வரலாறு, திருநாவுக்கரசரது, சுந்தரமூர்த்தி நாயனாரது, மாணிக்க வாசகரது, திருமூலருது எல்லாமே வருது. இப்ப டோட்டலா நீங்க பக்தி இலக்கியங்களை பத்தி படிக்கணும்னா இந்த நூல்ல எல்லா இதுவும் கவர் ஆகுது. ரெண்டு பாட்டு நான் பார்த்தேன், உள்ளம் பெருங்கோவில், ஊரடங்கு ஆலயம், வள்ளல் கீழானுக்கு, வாய்கோபுர வாசல், தெல்லம் தெளித்தா இருக்கு சிவன் சிவலிங்கம், கள்ளப்புலன் நினைத்தும் காணாமணி விளக்கு. இந்த பாட்டெல்லாம் பெரிய புதான போது ஆய்வுல இருக்கு. வேணா புத்தகத்தை எடுத்து பாருங்க, நான் சொல்றது இருக்கும். இப்படி திருமூலனுடைய திருமந்திர கருத்துக்கள் அதிகமாக பெரிய புதான போது ஆய்வு புக்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பேசிக்கா சைவ சமயத்தை பத்தி இந்த அழகு 5 சமய இலக்கியங்கள்ல சைவ சமயத்தை பத்தி இந்த புத்தகத்திலிருந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால கண்டிப்பா இந்த புத்தகத்தை நீங்க படிச்சுதான் ஆகணும். எவ்வளவு பேர் என்ன பண்றாங்கன்னா, சார் ஆறாவதுல இருந்து பன்னெண்டு படிச்சா போதுன்னு டைவர்ட் பண்ண பார்ப்பாங்க. சார் இது வந்து யூஜிடிஆர்பிக்கு டிஆர்பி கொடுத்த சிலபஸ், தயவு செய்து இந்த ரெஃபரன்ஸ் புக்கை வச்சு படிங்க, நான் சொல்றத கேளுங்க. எவ்வளவு பேர் உங்களை குழப்பி விடலாம், நான் ஸ்கூல் புக்கு படிக்க வேண்டாம்னு சொல்லல சார், ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு இது படிக்காம விட்டு இப்ப பெரிய புதான ஒரு ஆய்வுலயே நான் சொல்றது எல்லாமே இருக்கு. சைவம் இருக்கு, வைணவம் இருக்கு, ஏ சமண சமயமும் இருக்கு, புத்த சமயம், ஏன்னா எல்லாம் இன்டர்பிரேஷன், அதாவது ஒப்பியல் நோக்கில் ஆய்வு பண்ணியிருக்காரு. இந்த எல்லாமே கிட்டத்தட்ட 10-15 கொஸ்டினுமே இதுல கேட்கலாம். இப்ப ஒரு யூனிட்ல 5 கொஸ்டின் கேட்கணும்னா பெரிய புதான ஒரு ஆய்வு இருந்து உங்களுக்கு கேட்கலாம். ஏன்னா சமணர்களை வந்து கல்வெட்டிய செய்தி பௌத்தர்களை வாதித்தது முதற்கொண்டு போட்டிருக்காங்க. சம்பந்தருடைய பதிகங்களை ஆய்வு பண்ணியிருக்காரு, திருநாவுக்கரசனுடைய இதில் வந்து ஆய்வு பண்ணியிருக்காரு. திருநாவுக்கரசனுக்கும் திருஞான சம்பந்தருக்கும் அடிப்படையில் இருக்கக்கூடிய வேற்றுமைகளெல்லாம் அழகாக ஒப்புட்டு வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வைணவம் ஆழ்வார்களை பத்தி அதிகமாக பேசியிருக்காரு. நல்லா கேளுங்க, ஒரு சைவர் உள்ள ஆழ்வார்களை பத்தி அதிகமாக இருக்கு. இன்னும் சொல்ல போனா தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய மெய்ப்பாட்டியலை கிளீனா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பன்னிரு திருமதிகள் இருக்கக்கூடிய முக்கியமான நூல்களை பற்றி மிக அழகாக விரிவாக விளக்கமாக ஆய்வு செய்து தன்னுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக வெளியிட்டிருக்கார். அதனால இந்த புத்தகத்தை நீங்க ஒரு பெரிய உதாரணத்துல மட்டும்தான் கேட்பான், ஏதோ ஒரு கேள்வி கேட்பாங்க, அதுக்காக இவ்வளவு பெரிய புத்தகத்தை படிக்க வேணாம்னு விட்றாதீங்க. பாருங்க, பெரிய புதானத்திலிருந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் நாச்சும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் எடுத்து போடுறேன். ஒரு 20 கொஸ்டின்ஸ் எடுத்து போடுறேன், அப்ப நான் சொல்றது நீங்க வந்து தெரிஞ்சுக்குவீங்க. அதனால தயவு செய்து இதை விட்டுறாதீங்க. ஏன்னா என்னுடைய பயனாளிகள், என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு இந்த தகவலை சொல்வது வந்து என்னுடைய வந்து கடமை. அதே மாதிரி காரைக்கால் அம்மையார் திருமூலரை ஃபுல்லா வந்து அவங்கள பத்தி எல்லாமே சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தமிழ் காப்பியங்களின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிற டாபிக்கே இருக்கு. இதுல தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய காப்பியங்கள் என்ன, அந்த காப்பியங்களுடைய இலக்கணம் என்ன, இதெல்லாம் 2 பாகத்தில் இருக்கு. நான் சொல்றது வந்து 2 பாகம் இருக்கு பெரிய புதான போது ஆய்வு, எல்லாமே தெளிவா இருக்கு. தயவு செய்து இந்த புத்தகத்தை வாங்கி முழுசா படிச்சு பாருங்க. அதே மாதிரி தமிழர் சமய வரலாறு, இந்த புத்தகத்தை பத்தி நான் வந்து அடுத்தது நான் சொல்றேன்.
நான் மெயினா வந்து இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணது பெரிய புராணம்போது ஆய்வு தான். ஏன்னா வெட்டை காப்பியங்கள் காப்பிய பார்வையில நான் ஏற்கனவே வந்து யூடியூப்ல வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன், அந்த வீடியோவும் பார்த்துக்குங்க. சரி, இது மட்டும்தான் படிக்கணுமா அப்படின்னா தமிழர் சமய வரலாறு வேலுப்பிள்ளை இது இது மேக்சிமம் வந்து உங்களுக்கு சைவம் வைணவம் எல்லாமே வந்து இருக்கும், அதை நீங்க வந்து பார்க்கலாம். பாருங்க மேல சொல்லியிருக்கோம் பாருங்க, தமிழ் இலக்கிய வரலாறு, ஜென்ரலா தமிழ் இலக்கிய வரலாறு, அந்த மூணு புத்தகம் கண்டிப்பா ஒவ்வொருத்தர் வீட்லயும் இருக்கணும். மதுசா விமலானந்தன், தமிழன்னல், டாக்டர் மு வரதராசனர், இந்த மூணு புக்குனாச்சும் அட்லீஸ்டா வச்சிருங்க. பட் நம் என்கிட்ட 25 புக்கு பக்கமா இருக்கு, இருந்தாலும் மூணு புக்கு, ஏன்னா எல்லா இத்தனை புக்கு படிக்கணுமான்னு கேள்வி கேட்குறீங்க. அட்லீஸ்ட் இந்த மூணு புக்கில் இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஏன்னா இப்போ கரண்டில் பார்த்தீங்கன்னா முனைவர் வாசுதேவன், ராஜா வரதராஜா, பூவண்ணன், பஞ்சாங்கம், சுபாஷ் சந்திர போஸ் இவங்களுடைய இலக்கிய வரலாறு ரொம்ப தரமாகவும் புது புது செய்திகள்லாம் அதிகமாக இருக்கு. இந்த இலக்கிய வரலாறுலாம் அதிகமாக சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்லாம் இது பண்ணியிருக்காங்க. அதனால இந்த பெரிய புராணம் ஒரு ஆய்வு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10 கேள்வினாச்சும் அடுத்த பதிவுல நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். அதனால அதை வந்து விட்டுறாதீங்க, தொடர்ந்து வந்து பாருங்க. அதே மாதிரி வந்து நம்ம கிட்ட ஆன்லைன் கிளாஸ் இருக்கு, ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் இருக்கு. இது டெஸ்ட் சீரியஸ், அதாவது எல்லா யூனிட்டுக்கும் கிட்டத்தட்ட 2000 பக்கம் இருக்கு. என்னுடைய டெஸ்ட் மெட்டீரியல் கிட்டத்தட்ட 2000 பக்கத்துக்கு மேல, 4 புத்தகம் ஸ்பைரல் பைண்டிங் போட்டு 4 இது, அது ஏகப்பட்ட பேர் வாங்கியிருக்காங்க. எல்லாமே யூடியூப் பார்த்து தான் ஃபோன் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட December 1 வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட இந்த மந்த்து 25ஆம் தேதிக்குள்ள ஒரு ஃப்ரீ டெஸ்ட், எங்களுடைய டெஸ்ட் முழுக்க முழுக்க கூகுள் ஃபார்ம்லயும் இருக்கும். இன்கேஸ் உங்களால் கூகுள் ஃபார்ம்ல எழுத முடியலனாலும் அந்த PDF வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி வச்சிருவோம். அந்த 10 யூனிட்டையுமே பிரித்து மேய்ஞ்சிருப்போம் ஆன்லைன் டெஸ்ட்ல. இப்போ ஆன்லைன் கிளாஸ் வந்து நம்ம கிட்டத்தட்ட 5-6 நாள் இதாயிடுச்சு. அதனால ஆன்லைன் கிளாஸ் சேர முடியாதவங்க ஆன்லைன் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக வாங்க. கிட்டத்தட்ட 1 மந்த்து உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டையுமே A to Z நடத்தி காட்டிடுவோம். கிட்டத்தட்ட 40-50 டெஸ்ட் இருக்கும். ஒரு யூனிட்ல கிட்டத்தட்ட 400-500 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்போம். எல்லா புத்தகமும் நம்ம கிட்ட இருக்கு பாருங்க. அதனாலதான் எல்லா புத்தகத்தையும் போட முடியாது. பாருங்க, மொழிபெயர்ப்பில் இருக்கு, இலக்கண வரலாறு இருக்கு, தமிழ் சமய வரலாறு இருக்கு, அத்தனையும் மொழிபெயர்ப்பில் 2 புத்தகமும் போட்டிருக்கோம் பாருங்க. இன்னும் எல்லா புத்தகமும் வச்சு கிளியரா வந்து டெஸ்ட் வந்து கொடுத்துருவேன். ஆன்லைன் டெஸ்ட் மட்டும் வேணும்னா தனி, டெஸ்ட் மெட்டீரியல் வேணும்னா தனி, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. டெஸ்ட் மெட்டீரியல் வந்து போஸ்டல்ல வீட்டுக்கு அனுப்பிவிட்டுருவோம், அது தனி சார்ஜஸ். நான் தான் சொல்றேன், 2000 பக்கம்னா போட்டு பாருங்க, நீங்களே சார்ஜஸ் வந்து நான் சொல்லல, 2000 பக்கம் பிளஸ் போஸ்டல் சார்ஜஸ்னா எவ்வளவு வருதுன்னு போட்டு பாருங்க. ஆன்லைன் டெஸ்ட் வந்து தனி, ரெண்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆன்லைன் கிளாஸ் வந்து நாங்கள் அட்மிஷன் க்ளோஸ் பண்ணிட்டோம், ஏன்னா 100 பேர் தான் இந்த இதுக்கு நாங்கள் பிளானில் போட்டோம், 100 பேர் வந்து இதாகிடுச்சு. அதனால் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து இனிமேல் வந்து அட்மிஷன் வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. ஆன்லைன் டெஸ்ட்டு டெஸ்ட் மெட்டீரியல் வேணும்னா 9025420905 அந்த நம்பர் கால் பண்ணலாம். ஏன்டா படிக்கணும்னு தான் நீங்கள் கால் பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் எந்த டைம் வேணாலும் இந்த பாடத்தை பற்றி இந்த தேர்வுக்கு எப்படி படிக்கலாம் அந்த மாதிரி கேளுங்க. தயவுசெய்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி B.Litt, B.Ed இதெல்லாம் வந்து கேட்க வேண்டாம், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு ஆசிரியர்கிட்ட எப்படி படித்தா பாஸ் பண்ணலாம் இந்த குறுகிய நேரத்தில், நீங்கள் என்கிட்ட சேர்ந்து படிக்கணும்னா நான் சொல்ல கிடையாது. பாருங்க, எங்களுடைய டெலகிராம் இருக்கு, 1700 பேர் இருக்காங்க, எல்லாமே ஃப்ரீ தான் டெலகிராம் குரூப்பில். அப்பப்போ அவங்களுக்கு வந்து நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி படிக்கிறது எந்த மாதிரி படிக்கிறது எல்லாமே சொல்லி தருவோம். எல்லா யூனிட்டுக்குமே இப்போ வந்து இந்த புத்தகம் இல்லாமல் அழகு 1 எந்த புக்கு படிக்கிறது, இந்த சங்க இலக்கியத்துக்கு எப்படி படிக்கிறது எல்லாமே அதில் வந்து போடுவோம். கிட்டத்தட்ட 700 வீடியோ இருக்குது, உங்களுக்கு எல்லா யூனிட்டுக்குமே வீடியோ போட்டிருக்கோம்.
வேணும்னா உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாம் யூடியூப் வீடியோ ஃப்ரீயா தரும். நம்ம இந்த இதுல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் லிங்க் போடுறேன். தயவுசெய்து வாட்ஸ்அப்க்கு வந்து மெசேஜ் பண்ணாதீங்க, ஏன்னா நமக்கு பேசுறதுக்கு டைம் கிடையாது. டெலகிராம்ல லிங்க் பண்ணிக்கங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா யூனிட்டுக்கும் வீடியோ வரும். வீடியோ பார்த்து முதல்ல வந்து தெரிஞ்சுக்கங்க. எப்பொருள் யாதி ஆய்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. நன்றி, வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்.